வணக்கம். இந்த வீடியோல நம்ம நம்பர் சிஸ்டம்ஸ் அதாவது எண்ணியல் அப்படிங்கிற சாப்டர் தான் வந்து பார்க்க போறோம். ஆன்லைன் டெஸ்ட் மேட்ச்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் செம் பார்த்தோம் அப்படினா சம்ம சொல்றேன், எழுதிக்கோங்க. முதல் 42 இயல் எண்களின் கூடுதல் காண்க. முதல் 42 இயல் எண்களின் கூடுதல் காண்க. இப்போ முதல் 42 இயல் எண்களின் கூடுதல் அப்படினா இப்போ அந்த சென்டென்ஸ் அப்படி நம்ம சம்மா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ முதல் அப்படினா 1 ல இருந்தே ஆரம்பிக்குது. அதே மாதிரி இயல் எண்கள் அப்படினாலே என்ன அப்படி பார்த்தனா நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படினு சொல்லுவோம். 1 ல இருந்து 1 2 3 4 5 இப்படி போயிட்டே இருக்கிற நம்பர்ஸ் தான் நாம என்னனு சொல்லுவோம் அப்படினா இயல் எண்கள் அப்படினு சொல்லுவோம். சோ அப்ப முதல் 42 இயல் எண்களின் கூடுதல் அப்படினு சொல்லி பார்க்கறப்ப 1 + 2 + 3 + etc 42 வரைக்கும். சோ அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய இயல் எண்களோட கூடுதல் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில நம்ம நோட் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து கண்டினியூஸா போகக்கூடிய கண்டினியூஸா தொடர்ந்து தொடர்ச்சியா எந்த கேப்பும் இல்லாம கண்டினியூஸா இருக்கக்கூடிய இந்த மாதிரி எண்களோட கூடுதல் கண்டுபிடிக்கணும். சோ இப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படினு பார்த்தோம்னா n * n + 1 / 2 சரிங்களா. n * n + 1 / 2 இதில n அப்படிங்கிறது என்ன அப்படினு பார்த்தோம்னா 42. n எப்படி 42 அப்படினு பார்த்தோம்னா nங்கிறது மொத்த எண்கள் அதாவது டோட்டல் நம்பர்ஸ். இங்க nங்கறத கடைசி n அப்படினு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்க கூடாது. nங்கறது என்ன அப்படினு பார்த்தோம்னா டோட்டல் நம்பர்ஸ். இங்க மொத்த எண்கள் எவ்வளவு இருக்கு? 1 ல ஆரம்பிச்சு 42 ல முடியிறதுனால கண்டிப்பா மொத்த எண்கள் எவ்வளவுதான்? 42. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 ல ஆரம்பிச்சு எக்ஸெட்ரா 42 ல முடியுதுன்னு வெச்சுக்கோங்களே. அப்ப என்னோட வேல்யூ என்ன? 41 சரிங்களா. நம்ம கடைசி நம்பர் வந்து 42 இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம 42 னு போட கூடாது. டோட்டல் நம்பர்ஸ் தான் போடணும். டோட்டல் நம்பர்ஸ் அப்படினா மொத்த எண்கள் சரிங்களா. சோ இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா இயல் எண்களின் கூடுதல் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு ஃபார்முலா என்ன சொன்னோம் நம்ம? n * n + 1 / 2. சோ இப்போ இதில nங்கிறது என்ன சொல்லிட்டோம்? 42 னு சொல்லிட்டோம். அப்ப இத இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். n க்கு பதிலா 42 இன்டு இங்க என்னோட வேல்யூ 42 42 + 1 அப்படினு சொல்லிட்டு இருக்கு. அப்ப என்ன வரும்? 43 அடுத்து டிவைடட் பை 2. அடுத்து இத வந்து சால்வ் பண்ணலாம். 1 2 2 4 அடுத்து இங்க 1 2. அப்ப நமக்கு சம் என்ன ஃபைனலா என்ன கிடைக்குது அப்படினு பார்த்தோம்னா 21 இன்டு 43. சோ அப்ப 21 ஐயும் 43 ஐயும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா 903 சரிங்களா. இதுதான் ஆன்சர். சோ இந்த சம்ல நம்ம நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படினு பார்த்தோம்னா முதல் n இயல் எண்களின் கூடுதல் கண்டினியூஸா வரக்கூடிய எண்களின் கூடுதல் என்ன அப்படினு பார்த்தோம்னா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா n * n + 1 / 2 சரிங்களா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் போலாம். நெக்ஸ்ட் சம் என்ன அப்படினு பார்த்தோம்னா முதல் 8 இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் காண்க சரிங்களா. சம் நோட் பண்ணிக்கோங்க. முதல் 8 இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் காண்க. சோ அப்ப முதல் 8 இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் அப்படினு சொல்லி பார்க்கறப்ப இது வந்து நம்ம சம்மா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்ப 1 + 2 + etc 8 வரைக்கும் போகுது. ஏனா முதல் n இயல் எண்கள் முதல் 8 இயல் எண்கள்னு சொல்லிட்டாங்க. அப்ப 1 ல ஆரம்பிச்சு 8 வரைக்கும். இதுல இன்னொன்னு என்ன அப்படினு பார்த்தனா வர்க்கங்களின் கூடுதல் அப்படினு இருக்கு. வர்க்கங்கள் அப்படினா என்ன வரும்? ஸ்கொயர் வரும். அப்ப 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் அப்படினு வரும். சோ இப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படினு பார்த்தோம்னா அந்த மாதிரி வர்க்கங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படினா n * n + 1 * 2n + 1 / 6 சரிங்களா. வர்க்கங்களின் கூடுதல் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? n * n + 1 * 2n + 1 / 6. சோ இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்றப்ப நமக்கு n ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். என்னது? n-ங்கிறது டோட்டல் நம்பர்ஸ். அப்ப n-ஓட வேல்யூ என்ன அப்படினா 8. சோ இப்போ இத கொண்டு போய் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணனும் அவ்வளவுதான். சோ அப்ப இங்க n-க்கு பதிலா என்ன வரும்? 8 இன்டு இங்க என்னது? 8 + 1. அப்ப 8 ஐயும் 1 ஐயும் ஆட் பண்ணோம் அப்படினா 9. அடுத்து இங்க நடுவுல என்னது இன்ட்டு தான் இருக்கு. இங்க வந்து என்னது? 2n + 1 ஆ. அப்ப 2n அப்படினா 2 இன்ட்டு n ன்னு அர்த்தம். என்னோட வேல்யூ 8. அப்ப 8 ஐயும் 2 ஐயும் பெருக்கணும். அப்ப 8 2 16.
பதினாறு ப்ளஸ் ஒன்று, பதினாறோட ஒன்று ஆட் பண்ணோம் அப்படின்னா பதினேழு, அடுத்து டிவைடட் பை சிக்ஸ். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். நாலு ரெண்டு எட்டு, முய் ரெண்டு ஆறு, ஓர் மூணு மூணு, மும்மூணு ஒம்பது. ஸோ இப்போ இங்கே சம்மில் என்ன இருக்குது, நமக்கு ஃபைனலாக என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நாலு இன்ட்டு மூணு இன்ட்டு பதினேழு. ஸோ இப்போ இதில் நான் மூணு பன்னெண்டு, பன்னெண்டு இன்ட்டு பதினேழு, பன்னெண்டையும் பதினேழையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 204. சரிங்களா? ஸோ இப்போ இதில் என்ன பார்த்தோம், முதல் எட்டு இயலன்களின் வர்க்கங்களின் கூடுதல். அப்போ வர்க்கங்களின் கூடுதல்னு கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா நமக்கு, என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஃபார்முலாஸ் பார்த்து வந்து பயப்பட வேண்டாம். ஸோ இது எல்லாமே ஈஸியான ஃபார்முலாஸ் தான். நமக்கு எல்லா சம்மே வந்துட்டு ஷார்ட்கட் மெத்தடில் யூஸ் பண்ண முடியாது. சில சம்மக்கு நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் தான் அந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ஃபார்முலாஸை வந்து தனியாக ஒரு நோட்டு போட்டுகிட்டே எழுதி வச்சுக்கோங்க, ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு டெய்லியுமே ஒரு தடவை அந்த ஃபார்முலாஸை வந்து பார்த்துக்கிட்டே வாங்க, கண்டிப்பாக மெமரி ஆகிடும். ஸோ ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ தேர்ட் சம் போகலாம். தேர்ட் சம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் ஐந்து இயலெண்களின் கணங்களின் கூடுதல் காண்க. முதல் ஐந்து இயலெண்களின் கணங்களின் கூடுதல். ஸோ ஃபஸ்ட் நம்ம சம்மா கன்வெர்ட் பண்ணிப்போம். முதல் ஐந்து இயலெண்களின் கணங்களின் கூடுதல் காண்க. ஸோ அப்போ முதல் ஐந்து இயலெண்கள் அப்படின்னா என்ன வரும், ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் எக்ஸட்ரா அஞ்சு வருமா? இங்கே இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கணங்களின் கூடுதல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன வரும், கணங்கள்னால் க்யூப் வரும். அப்போ ஒன் க்யூப் ப்ளஸ் டூ க்யூப் ப்ளஸ் எக்ஸட்ரா ஃபைவ் க்யூப். இப்போ இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி கணங்களின் கூடுதல் கேட்டாங்க அப்படின்னா என்ன ஃபார்முலானா, என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர்டு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். என்னங்கிறது நமக்கு என்னது, வழக்கம் போல் டோட்டல் நம்பர்ஸ். டோட்டல் நம்பர்ஸ் இங்கே எவ்வளோ அப்படின்னா ஃபைவு. அப்போ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ அஞ்சு இன்ட்டு, அடுத்து அஞ்சு ப்ளஸ் ஒன்று என்ன வரும், ஆறு, அடுத்து டிவைடட் பை டூ ஹோல் ஸ்கொயர்டு. சரிங்களா? இப்போ அஞ்சு ஆறையும் பெருக்கணும் அப்படின்னா என்ன வரும், அஞ்சாறு முப்பது டிவைடட் பை டூ ஹோல் ஸ்கொயர்டு. அப்போ முப்பது டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஓர் அண்ட் ரெண்டு மிச்சம் ஒன்று, அப்போ டென் ஆகும். டென்னுன்னா ஐ ரெண்டு பத்து. ஸோ அப்போ பதினஞ்சு ஹோல் ஸ்கொயர்டு. சரிங்களா? பதினஞ்சு ஸ்கொயர்னால் என்னது, பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு அப்படின்னு அர்த்தம். பதினஞ்சு ரெண்டு தடவை பெருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ பதினஞ்சு ரெண்டு பதினஞ்சையும் பதினஞ்சையும் பேருக்கா நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா 225. சரிங்களா? இதுதான் ஆன்சர். அடுத்தது ஃபோர்த்து சம் பார்த்தோம் அப்படின்னா, சம்மை எழுதிக்கோங்க, முதல் 25 ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் காண்க. சரிங்களா? முதல் 25 ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் காண்க. எழுதிட்டிங்களா? ஓகே. இதில் நம்ம இதில் ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி எங்கே ஆரம்பிச்சு, ஒன்ல முதல்ல இருந்தே. அப்போ ஒன்று ப்ளஸ் மூணு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ஏழு ப்ளஸ் இப்படி போயிட்டே இருக்கும். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, முதல் 25 ஒற்றைப்படை எண்கள்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதே போல் டோட்டல் நம்பர்ஸ் எவ்வளோ நமக்கு, 25. சரிங்களா? இதே மாதிரி போயிட்டே இருக்கும். கடைசியாக வர்றது 25 முடியாது, 25 நம்பர்ஸ் வந்து போகும். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்க நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோன்னா என் ஸ்கொயர்டு. ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, என் ஸ்கொயர்டு. இங்கே நமக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, முதல் 25 ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் காண்க. அப்போ அங்கே கொடுத்துருக்கிறதே என்ன தான் கொடுத்துருக்காங்க, நமக்கு என்னோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க, மொத்த எண்களோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், நம்ம டைரெக்டாக என்னோட வேல்யூ அவங்க கொடுத்துருக்கறத அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ என் ஸ்கொயர்டு என்னோடய வேல்யூ என்ன நம்ம பார்த்தோம், 25. அப்போ 25 ஸ்கொயர்டு அப்படின்னு வரும். அப்படின்னா என்னது, 25 இன்ட்டு 25. 25 25 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 625. சரிங்களா? இதுதான் ஆன்சர். அடுத்து இதே மாடலில் ஒற்றைப்படை எண்களின் கூடுதல இன்னொரு சம் வந்து நமக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒன்று ப்ளஸ் மூணு ப்ளஸ் எக்ஸட்ரா 25 அப்படி முடியுதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஃபிஃப்த்து சம். ஸோ இப்போ இந்த மாதிரி முடியுது. இந்த ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் கேட்டிருக்காங்க. நமக்கு ஒற்றைப்படை எண்களின் கூடுதலுக்கு என்ன ஃபார்முலா, என் ஸ்கொயர் தான் வரும். அப்படி தானே? ஆனால் இங்கே லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் ஆரம்பிச்சிருக்கு, லாஸ்ட்டில் முடிஞ்சிருக்கு. ஆனால் மொத்த எண்கள் எவ்வளோன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா,
முடியாது தெரியாது அப்ப நம்ம என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் என்னோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் டோட்டல் நம்பர்ஸோட வேல்யூ வந்து என்ன பண்ணனும் கண்டுபிடிக்கணும் அப்ப n கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படினு பார்த்தோம்னா n is equal to l minus a by d plus 1 சரிங்களா n is equal to l minus a by d plus 1 இதுல n is equal to l அப்படினு சொல்லிருக்கு இல்லையா lங்கிறது என்னன்னா லாஸ்ட் நம்பர் சோ அப்ப கடைசி n அப்படினு அர்த்தம் லாஸ்ட் நம்பர் என்னது நமக்கு 25 ஏங்கிறது என்ன அப்படினு பார்த்தோம்னா முதல் உறுப்பு அல்லது முதல் எண் அப்ப a யோட வேல்யூ 1 டிங்கிறது என்னன்னா டிஃபரன்ஸ் டிஃபரன்ஸ் அப்படிங்கறப்ப இரண்டாம் உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு அப்ப d is equal to என்ன வேல்யூ இரண்டாம் உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு அப்ப இரண்டாம் உறுப்புங்கிறது இங்க என்ன இருக்கு 3 இருக்கு மைனஸ் 1 சரிங்களா அப்ப என்ன வரும் 2 சரிங்களா சோ இப்ப n கண்டுபிடிக்கணும் மொத்த எண்கள் எத்தனை அப்படினு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படினா என்ன ஃபார்முலானா l - a / d + 1 இதுல lங்கிறது என்ன அப்படினு பார்த்தோம்னா லாஸ்ட் நம்பர் அப்ப கடைசி எண் aங்கிறது என்ன அப்படினு பார்த்தோம்னா முதல் எண் dங்கிறது என்னன்னா டிஃபரன்ஸ் அப்ப இரண்டாம் உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு சரிங்களா இப்ப இந்த வேல்யூ எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு இப்ப இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம் இப்ப n is equal to l ோட வேல்யூ என்ன பாத்தோம் 25 மைனஸ் a ோட வேல்யூ என்ன 1 டிவைடட் பை d டிஃபரன்ஸ் எவ்வளவு நமக்கு 2 அடுத்து பிளஸ் 1 25 ல இருந்து 1 போச்சுனா 24/2 பிளஸ் 1 24 2 ஆல டிவைட் பண்ணோம் அப்படினா என்ன வரும் 1 2 2 2 4 அப்ப இங்க 12 பிளஸ் 1 is equal to எவ்வளவு 13 அப்ப டோட்டல் நம்பர்ஸ் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படினா 13 அப்படினு சொல்லி கிடைச்சிருக்கு டோட்டல் நம்பர்ஸ் அப்படினா என்னது n n ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம் 13 அப்படினு ஆனா இங்க நமக்கு சம்ல என்ன இருக்கு அப்படினா இந்த 25 1 ல ஆரம்பிச்சு 25 வரைக்கும் உள்ள ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் காண்க அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க அப்ப இதோட கூடுதல் கண்டுபிடிக்கணும் அப்படினா ஒற்றைப்படை எண்களின் கூடுதலுக்கு என்ன ஃபார்முலா n ஸ்கொயர்ட் இப்போ இங்க நம்ம என்னோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 13 னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்ப 13 ஸ்கொயர்ட் அப்ப 13 × 13 எவ்வளவு 169 சரிங்களா இதுதான் ஆன்சர் ஓகே வீடியோவை தொடர்ந்து பாருங்க உங்களோட டவுட்ஸ் அண்ட் டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இதே மாடல்ல இன்னொரு ரெண்டு சம் கொடுக்கறேன் அதை நீங்க சால்வ் பண்ணிட்டு உங்களோட ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே சம் போலாம் ஃபர்ஸ்ட் சம் என்ன அப்படினு பார்த்தோம்னா முதல் 50 இயலெண்களின் கூடுதல் காண்க சரிங்களா சொல்றேன் எழுதிக்கோங்க முதல் 50 இயலெண்களின் கூடுதல் காண்க செகண்ட் சம் முதல் 10 இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதல் காண்க முதல் 10 இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதல் காண்க தேர்ட் சம் முதல் 7 இயலெண்களின் கணங்களின் கூடுதல் காண்க முதல் 7 இயலெண்களின் கணங்களின் கூடுதல் காண்க நெக்ஸ்ட் சம் முதல் 15 ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் காண்க முதல் 15 ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் காண்க நெக்ஸ்ட் சம் ஃபிஃப்த் சம் 1 பிளஸ் 3 பிளஸ் எக்ஸெட்ரா 35 இந்த ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் காண்க சரிங்களா ஸோ இப்போ 5 சம் பார்த்தோம் 5 சம்லேயும் 5 சம் வந்து மாடலுக்கு கொடுத்துருக்கேன் இதை ஒவ்வொன்றையும் சால்வ் பண்ணி உங்களோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்